96 டிவி நேயர் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வணங்கான் ட்ரெய்லர் எப்படி இருக்குது அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வணங்கான் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாக இருக்குங்க. நம்ம பாலாசாருக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. அவர் பண்ண படங்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நம்மளை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு படம் தான் இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் வயலன்ஸாகவும் இருக்கும். ஓப்பனாக சில விஷயங்கள்லாம் பண்ணுவார். தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் பண்ணாத நிறைய விஷயங்களை இப்போ தான் வந்து நம்ம நினச்சிட்ருக்கோம். சில படங்கள்லாம் சாணி காகிதம் மாதிரி படங்கள்லாம் இந்தளவு வயலன்ஸாக வருது, இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். இதெல்லாம் அப்போவே வந்து தலைவர் வந்து பண்ணி முடிச்சிட்டாரு. இவ்வளோ வயலன்ஸாக படம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. வயலன்ஸ் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி கொடூரமாக சில விஷயங்கள்லாம் பண்ணுவார். விக்ரம் வந்து வில்லனோட காதை கடிக்கிறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் கழுத்தை கடிக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வயலன்ஸுக்கு, அதாவது வயலன்ஸ்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன், அந்த மாதிரி படங்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இடையில ஒரு சில படங்கள் வந்து நார்மலாக அவன் இவன்லாம் ஒரு சில சீன் தான் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும், மற்றபடி ரொம்ப ஜாலியான படமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய படம் பண்ணவர் தான் நம்ம பாலா. அவர் வந்து இப்போ வணங்கான் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணுறாரு. இந்த வணங்கானோட ஸ்டோரி என்ன, ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஃபஸ்ட்டு சூர்யா வச்சு தான் கமிட் பண்ணார் நம்ம பாலா சார். சூர்யா வச்சு கமிட் பண்ணி கன்னியாகுமரியில் ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து சூர்யாவோட ப்ரொடக்ஷன் 2D வந்து ஹேண்ட் ஓவர், அதாவது அவங்களே வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, வந்து சூர்யா அவர்கள் பாதியிலே கோச்சிக்கிட்டு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூமர் படித்து, அந்த படம் அவ்வளோதான் ட்ராப்புங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. இது வந்து ரூமர் அப்படின்னு சமாளித்து பார்த்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து படம் வந்து நாங்கள் ட்ராப் பண்ணிக்கிறோம், பாலா சார் அவர்கள் வந்து படத்துலேருந்து நான் விலகிக்கிறேன், என்ன இருந்தாலும் அவர் எனக்கு எப்போவுமே அண்ணன் அப்படிங்கிற மாதிரி சூர்யா சார் சொல்லியும், பாலா சாரும் வந்து தம்பிக்கு வந்து இது செட் ஆகலை, வேறு ஒருத்தர் நான் வச்சு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலா சாரும் வந்து அறிவிச்சிட்டார். ஸோ இப்படி இருந்தப்போ இந்த படம் அவ்வளோதான் போல் வணங்கான் ஸ்டோரி நடக்காது அப்படின்னு நினைக்கிறப்போ தான் புதுசாக ஒருத்தர் என்ட்ரி கொடுக்குறார், அருண் விஜய். ஸோ அருண் விஜய் வச்சு இந்த படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து முடிவு பண்ணிட்டார். ஸோ நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கதைனா ஹார்ட் கோராக இறங்கி வேலை பார்க்குற சில நடிகர்களில் அருண் விஜயும் முக்கியமான ஒரு ஆளாக இருக்கார். ஒரு ஆர்யா, விஷால், சூர்யா, விக்ரம் இந்த ஒரு வரிசையில் இப்போ வந்து அருண் விஜயும் வந்துட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவர் பாலா சார் படத்தில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிறதுலே நம்ம வந்து அதை முடிவு பண்ணிக்கலாம். அவர் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நடிகராக ஏற்கனவே இருந்தார், இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுவார் இந்த படத்தில் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ட்ரெய்லர் பார்க்குறப்போ ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு மோஸ்ட்லி டயலாகே இல்லை ட்ரெய்லரில், வந்து ஒன்று ரெண்டு டயலாக் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அது கூட எனக்கு தெரியல டயலாக் இருக்கானே தெரியல. மோஸ்ட்லி டயலாகே இல்லை, படம் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி அழுகிறதும், ஒரு நம்ம ட்ரெய்லரே இப்போ திக்கு திக்குன்னு இருக்குது. ட்ரெய்லரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சஸ்பென்ஸாக என்னடா கதையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசிக்க வைக்குது. ரொம்பவே புதுசாக இருந்துச்சு ட்ரெய்லர் பார்க்குறப்போ. அதிகமாக சில டைமு நம்ம இவரோட அருண் விஜயோட ஆக்டிங்லாம் பார்க்குறப்போ நமக்கு அடிக்கடி வந்து நம்ம விக்ரம் சார் தான் ஞாபகம் வர்றாரு. விக்ரம் சாரோட பிதாமகன் படம் தான் எனக்கு ஞாபகம் வருது. பிதாமகனோட கெட்டப்பில் தான் எனக்கு தெரிஞ்சு அருண் விஜய் இருக்கார், எனக்கு பிதாமகன் ஞாபகம் அடிக்கடி வருது. ஸோ இந்த படத்தை விக்ரம் சார் பண்ணியிருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்குமேங்கிற மாதிரி தோணுச்சு. பட் இருந்தாலும் அருண் விஜய் சார் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு, அவரோட நடிப்பு குறையே இல்லை. ஜிவி பிரகாஷ் மியூசிக் வேளாண்டிருக்காரு, மியூசிக் தான் அந்தளவு, ஏன்னா ட்ரெய்லரில் ஒரு டயலாக் இல்லை அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் ரொம்பவே முக்கியம். அந்த மியூசிக் வந்து ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காரு ஜிவி பிரகாஷ். பாலா சார் படம் வந்து அவருக்குன்னு சில ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, ரொம்ப நாளாக வந்து படம் வந்து வரவே இல்லை. இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல பேர் எடுக்கும்னு நம்புகிறோம். ஏன்னா பாலா சார் அது இப்போ எப்படி வெற்றிமாறன் எப்படி நேஷனல் அவார்டை வாங்கிட்டே இருக்காரோ அதே மாதிரி ஒரு டைமில் பாலா சார் படம்னாலே ஒரு நேஷனல் அவார்டு படம் அப்படிங்கிற ஒரு டாக் இருந்துச்சு. ஸோ அதை மறுபடியும் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த படமும் ஒரு நேஷனல் அவார்டு வாங்க வாய்ப்பு இருக்குது. ஹீரோயின் வந்து புதுசுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட கேரக்டரே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு. ஸோ நான் படத்துக்கு ரொம்ப அவளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. படம் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். வணங்கான் ட்ரெய்லர் ரொம்பவே ராவாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி ட்ரெய்லர் இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் 96 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.